Hello friends, welcome to Sunday Supers. இன்னைக்கு நம்ம சேனல்ல சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்தி புரோட்டாக்குலாம் நல்ல ஷைடிஸா இருக்கும். இப்போ சன்னா மசாலாக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் கொண்டக்கடலை எடுத்துக்கேன். அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை 2, கிராம்பு 2 போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை இலையெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இதோட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு தான் அந்த கிரேவிக்கு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். இப்போ சோம்பு நல்லா செவந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் அதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோவை இதோட சேர்த்துடலாம். டொமேட்டோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டொமேட்டோலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே சிம்மில் வச்சிடலாம். நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை 1/4 கப் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கிரேவியில் சேர்க்கறதுக்காக. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலையை கிரேவியோட சேர்த்துடலாம். நம்ம கொண்டக்கடலையை கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி இதில் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போதும் கொண்டக்கடலையை ஒதுக்கிட்டாலும் அந்த கிரேவியில் இதோட சத்து அப்படியே கிடைக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நிறையா வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையை அதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அதோட ஆட் பண்ணிடலாம். அடுப்பை இப்போ ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே அடுப்பை ஃபுல்லாக வைக்காதீங்க, ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் புதினாவும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.